ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. இந்த வீடியோவில் வந்து 7th ஹிஸ்ட்ரியில் சோழர்களும் பாண்டியர்களும், ஸோ இந்த லெசனில் உள்ள ஃபஸ்ட்டு 1வது குவஸ்டின்லேருந்து 20வது குவஸ்டின் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 21வது குவஸ்டின்லேருந்து பார்க்கலாம், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். ஓகே, 21வது குவஸ்டின், சரியானது எது? இதில் வந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அஞ்சு வண்ணத்தார் குழுவானது மேற்கு ஆரியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். இவர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்தனர். 2வது ஸ்டேட்மெண்ட், மணி கிராமத்தார் இவர்கள் உள்நாட்டு வணிகத்தில் ஈடுபட்டனர். காலப்போக்கில் இவை இரண்டு அமைப்புகளும் 500வர் திசை 1500வர் என்னும் பெயர்களில் ஒன்றிணைந்தன. 4வது ஸ்டேட்மெண்ட், இவர்களின் தலைமை அமைப்பு ஐஹோலில் அமைந்துள்ளது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆன்சர் வந்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்த குவஸ்டின், 22வது குவஸ்டின், பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் டேஷ் இருந்தது. ஓகே, ஆன்சர் வந்து கொர்க்கை. ஸோ இதுதான் வந்து பாண்டியர்களோட தலைநகரமாகவும் துறைமுகமாகவும் இருந்தது. அடுத்த குவஸ்டின், சங்ககால பாண்டியர்களின் பண்பாட்டு மையமாக டேஸ் இருந்தது. கேன்சர் வந்து மதுரை. ஸோ இப்போ உள்ள மதுரை தான் வந்து சங்ககால பாண்டியர்களோட பண்பாட்டு மையமாக இருந்தது. 24வது குவஸ்டின், சரியானது எது? இதில் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் ஆட்சி அமைத்தனர். 2வது ஸ்டேட்மெண்ட், கடுங்கோன் என்னும் பாண்டிய அரசன் 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டார். ஓகே, ஆன்சர் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். 25வது குவஸ்டின், சரியானது எது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அரிகேசரி மாறவர்மன் இவர் வந்து முதலாம் பாண்டிய அரசர். இவர் கிபி 642 அரியணை ஏறினார். 2வது ஸ்டேட்மெண்ட், அரிகேசரி மாறவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படுகிறார். 3வது ஸ்டேட்மெண்ட், சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார். ஸோ இந்த 3ல் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். கிட்டத்தட்ட 800 சமணர்களை வந்து இவர் கழுவேற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. 26வது குவஸ்டின், வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஜடில பராந்தகன். பராந்தக நெடுஞ்சடையான். ஸோ இவர் வந்து முதலாம் வரகுணன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இவர் தான் வந்துட்டு வேள்விக்குடி செப்பேடுகளோட கொடையாளின்னு சொல்லப்படுறாரு. ஸோ வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார் அப்படின்னு கேட்டால், ஜடில பராந்தக நெடுஞ்சடையான். இவர் வந்து முதலாம் வரகுணன்னு அழைக்கப்படுறாரு. இவர் தான் வந்து அரிகேசரிக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்பேற்றிருப்பார். கிட்டத்தட்ட 756லேருந்து 815 வரைக்கும் இவர் தான் ஆட்சி புரிஞ்சார். 27வது குவஸ்டின்ஸ், வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான டேஷ் இரண்டு முறை காயல் துறைமுகத்திற்கு வருகை தந்தார். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். வெனிஸ் நாட்டு பயணி நாளில் வந்து மார்க்கபோலோ. ஸோ இவர் தான் வந்துட்டு காயல் துறைமுகத்திற்கு 2 தடவை வந்திருப்பார். ஸோ எப்போ அப்படின்னா 1288லையும் 1293லேயும் வந்து வந்திருப்பார். ஓகே, 28வது குவஸ்டின், டேஸ் இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தர பாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார். ஓகே, ஆன்சர் வந்து கண்ணனூர். ஸோ இங்கே நடைபெற்ற போரில் தான் வந்துட்டு சுந்தரபாண்டியன் வந்து வீர சோமேஸ்வரரை வந்து தோற்கடிப்பார். ஓகே, 29வது குவஸ்டின், டேஸ் கூடல் என அழைக்கப்பட்டது.
ஓகே, ஆன்சர் வந்து மதுரை. மதுரை தான் வந்து அங்கே உள்ள பொதுமக்களால் கூடல் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கோம். 30வது க்வெஸ்சன், கூடல் கோன் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? ஓகே, ஆன்சர் வந்து பாண்டிய மன்னர்கள். ஸோ இவங்க தான் வந்துட்டு கூடல் கோன் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. 31வது க்வெஸ்சன், சரியானது எது? நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமி புத்திரர் அல்லது வேளாளர் எனப்பட்டனர். இச்சமூக மக்கள் ஒன்றிணைந்து மன்றம் சித்திரமேலி அதாவது பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது. ஓகே, ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டு தான். இச்சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் வந்து சித்திரமேலி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது. 32வது க்வெஸ்சன், உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டவர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து பிரதம மந்திரி தான் வந்துட்டு உத்தர மந்திரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருப்பார். 33வது க்வெஸ்சன், அரசு செயலகம் டேஸ் என அழைக்கப்பட்டது. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து எழுத்து மண்டபம். முப்பத்தி நாலாவது க்வெஸ்சன், சரியானது எது? காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் எனும் அராபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. 2வது ஸ்டேட்மெண்ட், பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைக்க வசதிகளை இந்நிறுவனம் செய்து கொடுத்தது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து இந்த ரெண்டுமே கரெக்டு தான். 35வது க்வெஸ்சன், குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர். ஸோ பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. ஓகே, ஆன்சர் வந்து குதிரை செட்டிகள் என அழைக்கப்பட்டாங்க. முப்பத்தி ஆறாவது க்வெஸ்சன், பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இருந்த டேஷ் ஆகும். ஓகே, ஆன்சர் வந்து காயல்பட்டினம். அடுத்த க்வெஸ்சன், சரியா தவறா? தங்க நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்தன. அவை காசு, களஞ்சு, பொன் என அழைக்கப்பட்டன. ஸோ இது வந்து கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து சரிதான். 38வது க்வெஸ்சன், குதிரை வணிகத்தை பற்றி வாட்ஸ்அப் கூறியுள்ள செய்திகளில் சரியானது எது? 10,000 மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதியாயின. 2வது ஸ்டேட்மெண்ட், அவற்றில் 1,400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் வளர்ந்து வந்த குதிரைகள் ஆகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை சொக்க தங்கத்தினாலான 500 தினார்கள் ஆகும். ஸோ அதில் இது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு, தேர்டு வந்து தவறானது. சொக்க தங்கத்தினாலான 200 தினார்கள், ஒரு குதிரையோட சராசரி விலை வந்து சொக்க தங்கத்தினாலான 200 தினார்கள் ஆகும். ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன், பிற்கால பாண்டிய அரசின் தலை சிறந்த அரசர்கள் யார்? ஓகே, ஆன்சர் வந்து சடையவர்மன் சுந்தர பாண்டியன், மாரவர்மன் குலசேகரன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பிற்கால பாண்டிய அரசோட தலை சிறந்த அரசர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7th உள்ள பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் இந்த டாபிக் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அடுத்ததாக 11th இதே டாப்பிக்கில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.